தமிழ்நாட்டின் புதிய துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அதை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை கொடுத்தும் அந்த கொண்டாட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. நேற்றுதான் கட்சி ரீதியாக 75 ஆண்டுகால அரசியல் வரலாற்றை பெருமை கொள்ளும் விதமாக பவள விழா நடைபெற்றது. இதற்கிடையே துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பொறுப்பேற்றிருக்கிறார் என்பதை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திமுகவினர் உற்சாகமாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் திரையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு எமது செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, அங்கு தொண்டர்களினுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கு, விவரங்கள் என்ன? தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அமைச்சராக எம் செந்தில் பாலாஜி அவர்களும் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து கரூர் மாவட்ட திமுக தொண்டர்கள் கரூர் பேருந்து நிலையம் அருகே பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாடத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் பேருந்து நிலையம் அருகே 500க்கு மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அமைச்சர் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்றதை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாடத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி கடந்த 471 நாட்களாக நீதிமன்ற காவலில் புலர் சிலையில் இருந்து நேற்று முன்தினம் வெளியே வந்தார். அதையடுத்து தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட மதுவிலக்கு துறை மற்றும் மின்சாரத்துறை ஆகிய 2 துறைகளை அமைச்சராக பதவியேற்று கொண்டதை தொடர்ந்து இன்று கரூரில் திமுக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கின்றனர். உள்ளபடியே கணபதி, அங்கு கரூருக்கு அமைச்சராக வர இருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி, அதை தொண்டர்களும் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.